ஸோ ஃப்ளாக் சீட்ஸ் வந்து பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது இப்போ என்னன்னா இது வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி வந்து பசங்களுக்கு வந்து டெஸ்ட்ரோஷனும் கம்மி பண்ணும் ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு கெ கெட்ட ஒரு விஷயம் ஈஸ்ட்ரோஜன் வந்து கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி ஈஸ்ட்ரோஜன் வந்து அந்த லிமிட்டோடு தான் வந்து இருக்கணும் ஸோ லிமிட் அதிகமாகும் போது அதனால நிறைய பிரச்சனை ஆகும் ஸோ இப்போ இந்த ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இது கேர்ள்ஸுக்கான கெட்டது என்னென்ன கெட்டது நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் இன்ஜெக்ஷன் போடுறனால அந்த தெரப்பினால் வரக்கூடிய ப்ராப்ளமும் இந்த ஃப்ளாக் சீட்ஸு சோயாவில் அதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால வர ப்ராப்ளமும் ஒரே மாதிரி இருக்குது அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக என்னென்னா ஹெல்த் பற்றி தெரியாதவங்க டயட் பற்றி அவ்வளோ ஃபாலோ பண்ணாதவங்க கூட ஓரளவு ஹெல்த்தியாக இருப்பாங்க ஆனால் நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப ஹெல்த் கேர் பண்ணிக்கிறேன்ட்டு ஏதோ பண்ணி உடம்பை வந்து கெடுத்துக்க வேண்டியது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அது என்ன பண்ணும் எதுவுமே தெரியாமல் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ பசங்களுக்கும் வந்து இது டெஸ்ட்ரோஷன் வந்து பண்ணும் இந்த எஸ்ஹெச்பிஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக சுற்றக்கூடிய டெஸ்ட் ரோஷனோட வந்து இது ஒட்டிக்கும் ஸோ அதனால் ஃப்ரீ டெஸ்ட் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து ஃப்ரீ டெஸ்டோஷோன் வந்து நல்லா இருந்தால் தான் நல்லா மசில்ஸ் வந்து இதுவாக இருக்கிறது எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அது டெஸ்ட்ரோஷோன் கம்மியாகிறனால வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க டெஸ்டோஷோன் தான் வந்து டிஹெச்டியாக மாறுது ஸோ டெஸ்டோசோன் கம்மியாக இருந்தாலே ஃபால் இருக்காதுன்ற மாதிரி இருக்காங்க ஸோ அது எப்படின்னா இப்போ உங்களுக்கு ஆயிரம் நேனோகிராம்ஸ் டெஸ்டோசோன் இருக்குதுன்னு வைங்களேன் ஸோ இது வந்து இருக்குது ஸோ இதில் கொஞ்சம் வந்து டிஹெச்டியாக மாற்றுது உங்கள் உடம்பு ஸோ டிஹெச்டியாக வந்து கம்மியாக மாற்றி ஏன்னா டெஸ்டோஷன் அதிகமாக இருக்கனால டிஹெச்டியோட தேவை வந்து உங்கள் உடம்புக்கு அவ்வளோ இது பண்ணாது இதே வந்து டெஸ்டோஷோன் நீங்கள் ரொம்ப கம்மியாகிடுச்சுனாங்களேன் ஒரு ஐநூறு நேனோகிராம்ஸாக ஆயிடுச்சுனாங்களேன் இப்போ வந்து டி உங்கள் உடம்பு வந்து பழைய மாதிரியே வந்து அந்த டெஸ்டோஷ்ரோட எஃபெக்டை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணோம் ஸோ டிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டோஷோனோடு வந்து அஞ்சு மடங்கு பவர்ஃபுல்லானது ஸோ இந்த ஐநூறு இதில் வந்து உங்கள் உடம்ப அசால்ட்டாக என்ன பண்ணுவோம் நீங்கள் குறைச்சி வைக்கிறீங்களா டெஸ்டோஷோன் அதுலேருந்து எடுத்து ஒரு நூறு டெஸ்ட் நூறுக்கு இது டெஸ்டோஷ்ரோன் எடுத்து அதை வந்து டிஎஸ்டியாக மாற்றி விட்டுரும் ஸோ டிஎஸ்டி அஞ்சு மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து திருப்பி வந்து எந்த இதுவும் இருக்குது ஸோ ஆல்ரெடி இந்த டெஸ்டோசன் வந்து இப்போது நம் கம்மியான டெஸ்டோஷனும் சேர்ந்து மொத்தம் இது அளவு வந்து மேட்ச் ஆகிடும் ஸோ டிஎஸ்டி வந்து டெஸ்டோஷோனா பவராக வந்து வேலை செய்யும் அஞ்சு மணிக்கு பவராக வந்து அது சில டிஷ்யூஸில் வந்து அதோடய வேலையை வந்து செய்யும் ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து உங்கள் உடம்பு அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிடுறோம் ஸோ நீங்கள் டெஸ்டோசோன் கம்மி பண்ணாலுமே அதை வச்சு மேனேஜ் பண்ணிடும் ஸோ இந்த உங்கள் ஹார்மோனை மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப நீங்கள் இது பண்ணக்கூடாது ஸோ டெஸ்டோஷனை குறைக்கக்கூடிய எந்த விஷயமே பசங்க வந்து பண்ணக்கூடாது டெஸ்டோஷோன் வந்து ஒரு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு ஹார்மோன் ஸோ டெஸ்டோஷனை எப்படி தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணமே தவிர இதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு யூஸ் இல்லை உங்கள் உடம்புக்கு வந்து ஷேப் தரக்கூடிய உங்கள் மசில்ஸ் வைக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் டெஸ்டோஷோன் உங்கள் கொழுப்பு சேராமல் தடுக்கக்கூடிய ஹார்மோன் தான் டெஸ்டோசோன் அதனால் பசங்களுக்கு அவ்வளோ வந்து ஃபேட் சேராது பொண்ணுங்களுக்கு தான் ஃபேட் சேரும் ஸோ டெஸ்டோஷன் வந்து நீங்கள் கம்மி பண்ணி இதை ஸ்டார்டிங்கில் வந்து ஹேருக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ அதுக்கப்புறம் போக உங்கள் உடம்பு வந்து திருப்பி டிஎச்சை இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து மேட்ச் பண்ண ட்ரை பண்ணும் ஸோ இதுதான் நான் சொல்ல வருது நீங்கள் வந்து யார் சொன்னாங்களோ அவங்கக்கிட்டே வந்து நீங்கள் கேட்டால் தான் அதை பற்றி தெரியும் எந்த லாஜிக்கில் அவங்க சொல்கிறாங்க அதை நீங்கள் கேட்டால் தான் வந்து உங்களுக்கு க்ளியரான இது கிடைக்கும் ஸோ என்ன என்ன யூஸ் பண்ணுறோம் அது எப்படி வேலை செய்யுது எதுவுமே தெரியாமல் நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது நான் என்ன சொல்கிறேன்னா ஆக்சுவலாக சித்த மருத்துவத்தில் வந்து அந்த சித்தர் பாடல்லாம் வந்து எப்படி சயின்டிஃபிக்கான ரீசன்ஸ்லாம் வந்து இருக்காது ஸோ ஆனால் வந்து அது ஒர்க் ஆகும் ஸோ நான் வந்து யாருக்கு விஷயம் தெரியுமோ அவங்க சொல்கிறது கேட்டுக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியாது ஆனால் அந்த விஷயம் வந்து ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு இது இருந்துச்சுன்னா அதில் யூஸ் பண்ணுற இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து கூகுள் ஸ்காலரில் போட்டு தேடுறது அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வந்து நான் ஒரு செடி பேர் இந்த வ இந்த கரிசிலங்கனியோட இது வந்து எக்ளிப்டா ஆல்பான்ட்டு வரும் எக்லிப்டா ஆல்பா எக்லிப்டா ப்ராஸ்ட்ரைட்டான்னு வரும் ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நீங்கள் எப்படி ரிசர்ச் பண்ணுறது ஸோ எக்லிப்டா ஆல்பா ஹேர் ஹேர் பற்றி எதுனா ரிசர்ச் இருக்குதா ஏன்னா நம்ம இந்தியா ஆளுங்களே வந்து இதெல்லாம் இருக்கனால நம்ம இந்தியா ஆளுங்களே நிறைய ரிசர்ச் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க பாருங்க ஹேர் க்ரோத்தா இது வந்து யூஸ் ஆகுது ஸோ கரிசலாங்கண்ணி வந்து யூஸ் ஆகுதுன்ட்டு நம்ம சித்தர்கள் சொல்ல நாட்டி கூட இவங்க அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வரைக்கும் அவங்க சொல்லியிருப்பாங்க எல்லாத்துக்குமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் மோஸ்ட்லி வந்து சொல்கிறவங்க வந்து தான் தோன்றித்தனமானு சொல்கிறாங்களா இல்லை அவங்க ஒரு சித்தர் பாடல்லேருந்து எடுத்து சொல்கிறாங்களா இல்லை வந்து அவங்க சரி தான் தோன்றித்தனமாக சொன்னாலும் அவங்க எந்த லாஜிக் படி அது பற்றி சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் ஸோ நீங்கள் நார்மலாக எல்லாேரும் மாதிரி சாப்பிட்டு இருந்தாலே உடம்புக்கு ஓரளவு மெயின்டைன் ஆகும் நம்ம புதுசு புதுசாக ஏதோ தான் பண்ணி இன்னும் இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிறோம் எனக்கு வந்து ஒருத்தர் பர்சனலாக இது பண்ணியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நட்ஸ்லாம் நிறைய வந்து சாப்பிட்டுட்டே இருந்திருக்காரு ஸோ நட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூஃபா கன்டென்ட் வந்து இருக்குது ஸோ பூஃபானாலே வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடாம வந்து நட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க இந்த பூஃபானாலே வந்து இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறனால இதனாலே தைராய்டு ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகுது ஸோ தைராய்டு கம்மியாகிறதுனால ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வந்து வருது ஸோ நம்ம நான் நம்ம சேனலோட கோல் வந்து நான் அப்புறம் எப்படி ஒரு டிசீஸ் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் ஹேர் லாஸுன்னு இல்லை பரவாயில்ல ஒரு இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் எப்படி திங்க் பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்